ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் எங்களோட நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்கிறதும் நல்லது தானே இல்லையா? அடுத்தவங்க இல்லாத நேரம் அவங்கள பற்றி பேசுகிறது ரொம்ப தப்பான விஷயம் இல்லையா? அதனால் பேசப்படுற நபரோட இமேஜும் கெடுது, நம்மளோட இமேஜும் கெடுது. நம்மளோட இமேஜ் எப்படி கெடுதுன்னு கேட்குறீங்களா? ஆமாம், நம்ம இல்லாத நேரம் நம்மளை பற்றி சொல்லுவாங்க. அவர் கோல் சொல்லிக்கிட்டே இருப்பா, அவர் ரேடியோ, அவர் லவுட் ஸ்பீக்கர் இப்பெல்லாம் சொல்லுவாங்க. இது நமக்கு தேவையா? இல்லை. ஸோ அடுத்தவங்களுக்கு நன்மை பயக்கிறதான சில விஷயங்களை நம்ம பேசுவோம். அவங்களையும் நல்லவங்களா மாற்றி நம்மளும் நல்லவங்களா இருக்க ட்ரை பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியை பார்ப்போமா? பாஸ்கெட் பால் கோர்ட் வழியா கிளாஸுக்கு போய்கிட்டு இருந்தா வந்தனா. வினோலி அவளை நோக்கி, வந்தனா ஏடி வந்தனான்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடி வந்தா. என்ன வினோலியா, ஏன் இப்படி பரபரக்கிற, என்ன விஷயம்னு வந்தனா கேட்டா. அனு இன்னைக்கு காலேஜுக்கு வரல, அவளை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்களாம்னு மூச்சு அரைக்க சொன்னா. சரியான அழுத்தக்காரி, நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை பார்த்தியான்னு வந்தனா வருத்தப்பட்டா. அதுக்கு வினோலியா, நம்மக்கிட்ட சொன்னால் நாம் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவோமா, முக்கியமாக உன்கிட்ட சொன்னால் நீ எல்லார்கிட்டையும் சொல்லிடுவியா, அதான் நம்மக்கிட்ட இருந்து மறைச்சிருக்கா, நிம்மி என்கிட்ட சொன்னா. வந்தனாவுக்கு கோபம் சட்டுன்னு வந்துச்சுது. நான் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன்னு அனு நிம்மிக்கிட்ட சொன்னாளான்னு கேட்டான். அதுக்கு வினோலியா, ஆமாம், அனு என்ன சொல்லியிருக்கா தெரியுமா, வந்தனா ஒரு லவுட் ஸ்பீக்கர், ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு நினச்சா அதை வந்தனா கிட்டே சொன்னால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக எல்லார்கிட்டையும் போய் சேர்ந்துரும்னு சொல்லியிருக்கான்னு சொன்னான். வந்தனாவுக்கு பொறுக்கலை. அப்படியா சொன்னால் அவள் வரட்டும், அவளை ரெண்டில் ஒன்று பார்த்துடுறேன், இப்போவே நான் நிம்மிக்கிட்ட போய் கேட்குறேன்னு வேகமாக நடந்தான். வினோலியா அவளை தடுத்தா. ஐயோ வந்தனா, நிம்மிக்கிட்ட போய் கேட்காத, அவள் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லித்தான் என்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னான். நீ போய் அவகிட்ட கேட்டினா அவள் என்னை பற்றி என்ன நினைப்பா? உடனே வந்தனா டக்குன்னு சொன்னான், நீயும் ஒரு லவுட் ஸ்பீக்கர்னு நினைப்பா, இதுக்கு தான் உன்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிறதுன்னு வினோலியா முணுமுணுத்தான். நீ கொஞ்சம் நேரம் புலம்பாமல் இரு, அதோ நிம்மி அங்கே போகிறா பாரு. நிம்மி, ஏய் நிம்மி, இங்கே வான்னு சத்தமாக கூப்பிட்டா வந்தாள். நிம்மி இவங்க ரெண்டு பேர் பக்கத்துலேயும் வந்து என்னன்னு கேட்டான். வந்தனா அவாக்கிட்ட, அனு ஏன் இன்னைக்கு காலேஜுக்கு வரலன்னு கேட்டான். உடனே நிம்மி, அவள் உனக்கு தானே ஃப்ரெண்டு, உனக்கு தான் தெரியும், எனக்கு என்ன தெரியும்னு பதில் கேள்வி கேட்டான். வந்தனா அவளை பார்த்து, ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுகிறோம்னு நினைக்காத, நீ வினோலியா கிட்ட என்ன சொன்ன அப்படின்னு சற்று குரலை உயர்த்தி கேட்டான். நிம்மியும் அதே துணியில், நானும் வினோலியாவும் 1000 பேசிக்கிடுவோம், அதை பற்றி உனக்கு என்னன்னு கேட்டான். வந்தனா கோபத்தோட, நீ 1000 பேசிக்கோ, 1090 பேசிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் என்னைய பற்றி பேசாத, எனக்கு கெட்ட கோபம் வரும்னு சொன்னான். நிம்மி சிரிச்சுக்கிட்டே, அதென்ன கெட்ட கோபம், கோபமே கெட்டது தான், இதில் நல்ல கோபம்னு வேற இருக்குதான்னு கிண்டலாக கேட்டான். உடனே வந்தனா, இந்த பாரு நிம்மி, டாப்பிக்கை மாற்றி என்னைய கடுப்பேற்றாத, எவ்வளவு தைரியம்னா என்னைய லவுட் ஸ்பீக்கர்னு சொல்லுவேன்னு பாயிண்ட்டை பிடிச்சான். நிம்மியும் பயப்படாமல், நான் ஒன்றும் சொல்லலை, அனு தான் சொன்னான்னு தலையை தூக்கிட்டு சொன்னான். உடனே வந்தனா, அனுவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றதை எல்லார்கிட்டையும் நீ தான் சொல்லிக்கிட்டு அலையிற, அப்போ நீயும் தானே லவுட் ஸ்பீக்கர்னு கேட்டான். உடனே நிம்மி வினோலியா மேலே பாஞ்சா, வினோலியா நீ எல்லாத்தையும் இவாகிட்ட சொல்லிட்டியா, ச்சே உன்னைய நம்பி சொன்னது தப்பாக போச்சு, நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட அப்படின்னா. உடனே வந்தனா, நீ யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு நினச்சி அனுவும் தானே உன்னைய நம்பி சொன்னா, நீ அனுவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணலையான்னு கேட்டான். இதெல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த வினோலியா, ஐயோ ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்க மாட்டீங்க, சின்ன விஷயத்துக்கு நம்பிக்கை துரோகம்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னான். உடனே நிம்மி, வினோலியா எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், குழந்தைய கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறியான்னு கேட்டான். வந்தனா நிம்மியை பார்த்து, ஏங்கிட்ட பேச முடியலைன்னு வினோலியா கிட்ட பாயறியோ அப்படின்னு கிண்டலாக கேட்டான். அதுக்கு நிம்மி, இந்த பாரு வந்தனா, உன் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, துஷ்டத கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க, நான் உன்னை விட்டு விலகிக்கிட்டே இருக்கேன், நீயா என்கிட்ட வந்து வம்பு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதன்னு சொன்னான். உடனே வந்தனா, யாரை துஷ்டன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டான். அதுக்கு நிம்மி, நானே வச்சுக்கோ, நீ என் வழிக்கு வராத, நான் உன் வழிக்கு வரலை, இதை இப்படியே விட்டுருவோம், நாளைக்கு அனு காலேஜுக்கு வந்த உடனே மறுபடியும் உன் சண்டையை ஆரம்பிக்காதன்னு சொல்லி அந்த பேச்சு அத்தோட முடிக்க ஆசைப்பட்டான். வந்தனா அவ்வளவு ஈஸியாக விடுவாளா? நாளைக்கு அனுக்கிட்ட நான் இந்த விஷயத்த சொன்னால் ஓ வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும்னு நினச்சி பயப்படுற அப்படித்தானேன்னு கேட்டான். உடனே நிம்மி, எனக்கொன்னும் யாருக்கும் பயம் இல்லை, நான் என்ன உன்னே மாதிரி இல்லாததையும் பொல்லாததையுமா சொல்கிறேன்னு கேட்டான். உடனே வந்தனா, என்னடி புதுக்கதை சொல்கிற, நான் என்ன அப்படி இல்லாததை சொல்லிட்டேன்னு அவகிட்ட கேட்டான்.
அதுக்கு நின்று அனு அப்பா லைனாக நாலு வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்காரு. அதில் ஒரு வீட்டில் தான் நீயும் உன் குடும்பமும் குடியிருக்கீங்க. வாடகை வீட்டில் குடியிருக்கிற நீ அனுவோட நாங்கள் ரொம்ப பணக்காரங்கன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி பீத்திக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னான். உடனே வந்தனா, அது ஒன்றும் பொய்யில்லையே, ஒரு வீட்டு வாடகை 5000 ரூபாய், அதுலேயும் ஒரு வீடு காலியாக தானே இருக்குது, அதில் ஆள் இருந்தாலும் அவருக்கு என்ன மாதம் 20000 ரூபாய் தானே கிடைக்குது. எங்கள் அப்பா பிடி அசிஸ்டண்ட், சம்பளம் 75000 சோலையாக வாங்குறாங்க, அப்போ யார் பணக்காரங்கன்னு பெருமையாக கேட்டான். உடனே நிம்மி, அனு அப்பா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் பண்ணுறாரு தெரியுமில்ல அப்படின்னு கேட்டான். உடனே வந்தனா, அதான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இப்போ படுத்துட்டுத, அதில் அவருக்கு இப்போது ஒன்றும் வராதுன்னு அலட்சியமாக சொன்னான். உடனே நிம்மி, சரி இவ்வளவு சம்பளம் வாங்குற உங்கள் அப்பா ஏன் இன்னும் சொந்த வீடு கட்டலைன்னு அடுத்த பாயிண்ட்டை பிடிச்சா. வந்தனா அதுக்கும் பதில் வச்சுருந்தா, எங்கள் சொந்த ஊரில் எங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து, நிலம், 2-3 வீடு இதெல்லாம் இருக்குது, இங்கேயும் எதுக்கு ஒரு வீடு கட்டணும்னு தான் கட்டலை, எங்ககிட்ட பணம் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் வீடு கட்டாமல் இல்லை அப்படின்னா. உடனே நிம்மி, அவங்க சொந்த ஊருக்கு நாம் எங்கே போய் பார்க்க போகிறோம்னு அவ பாட்டுக்கு அடித்து விடுறத பாரு வினோலியா, எப்பா விட்டா அவ பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே போவா போலன்னு சொல்லி சிரிச்சா. அதுக்கு வந்தனா, உண்மையை சொன்னால் உனக்கு பொறாமையாக இருக்குதோ, நாங்கள்லாம் பரம்பரை பணக்காரங்க, அனு அப்பா மாதிரி புது பணக்காரங்க இல்லைன்னு சொல்லவும் பெல் அடித்தது. எல்லாரும் அவசரம் அவசரமாக கிளாஸுக்கு போனாங்க. வந்தனா அம்மா கிட்ட குறப்பட்டுக்கிட்டான், என்ன வீடுமா இது, பாத்ரூம் கதவு ஒழுங்காக அடைக்க மாட்டேங்குது, கொண்டி சரியில்லை, தண்ணியும் வரமாட்டேங்குது, அப்பாவை வேற வீடு வாடகைக்கு பார்க்க சொல்லுங்கம்மா. அதுக்கு அம்மா, இந்த வீடு ஊருக்குள்ளே இருக்குது, 5000 தான் வாடகை, இங்கே வேற எந்த வீடும் 5000த்துக்கு கிடைக்காது, 7000-8000 சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. உடனே வந்தனா, கூட 2000-3000 கொடுத்தாதான் என்ன, கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் இல்லையாம்மான்னு சொன்னான். அதுக்கு அம்மா, என்ன வந்தனா புரியாமல் பேசுகிற, நமக்கு அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்தனா, அப்பா கிட்டத்தட்ட 75000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க இல்லையான்னு கேட்டான். அதுக்கு அம்மா, அப்பாவுக்கு மொத்த சம்பளமே 48000 தான், அதில் எல்லா பிடித்தும் போக 35000 தான் வரும், உங்கள் அண்ணன் ஹாஸ்டலில் இருந்து படிக்கான், அவனுக்கே மாதம் 10000 ஆகுது, 5000 வாடகைக்கு போயிட்டுதுன்னா மீதி 20000 தான், இந்த விலைவாசியில் இவ்வளவு ரூபாய்க்குள்ள குடும்பத்தை நடத்துறது சர்க்கஸில் கம்பி மேலே நடப்பாங்களே அந்த மாதிரி, உன் காலேஜ் ஃபீஸ், போக்குவரத்து, மளிகை சாமான் இப்படி செலவு ஆகிக்கிட்டே இருக்கும்னு சொன்னாங்க. வந்தனா யோசனையில் உட்கார்ந்தான். என்ன வந்தனா என்ன யோசிக்கிறேன்னு அம்மா கேட்டாங்க. நம்ம வீட்டு ஓனரோட மக அனு இருக்காள், அவள் தன்னை பற்றி ரொம்ப தான் நினச்சிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு தான் ரொம்ப அழகாக இருக்கும்னு திமிரு, அவளை ஒரு என்ஜினியர் மாப்பிள்ளை பார்க்க வந்தான், கல்கத்தாவில் வேலை பார்க்குறானா, மாதம் 100000 சம்பளமா, பார்க்கவும் ஆள் வாட்ட சாட்டமாக நல்லா இருப்பானா, ரொம்ப தான் பெருமையாக அலைஞ்சான், இப்போ அந்த மாப்பிள்ளை வீட்டார் இவளை வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கலகலன்னு சிரித்தான். அம்மா பதைப்போட, எதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு வந்தனா, அந்த மாப்பிள்ளையோட சித்தி பொண்ணு எங்கள் காலேஜில் தான் படிக்கிறான், நான் அவகிட்ட அனுவோட உண்மையான குணத்தை சொன்னேன், அவள் அவங்க பெரியம்மா கிட்ட சொல்ல கல்யாணம் நின்றுட்டுதுன்னு சந்தோஷமாக சொன்னான். உடனே அம்மா கோபத்தோட, என்னடி காரியம் பண்ணிட்டு வந்திருக்க, கடவுள் பயம் இருந்தால் இப்படி செய்வியா, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சம்பந்தத்தை அவங்க வீட்டில் முடிச்சிருப்பாங்க, ஒரு நிமிஷத்தில் அதை கலைச்சிட்டியே, இந்த பாவம் நம்மளை சும்மா விடுமா, அடுத்தவங்களை குத்தம் சொல்ல நாம் யார், நம்மக்கிட்ட பாவமே இல்லையா, அனுபவ பற்றி கோல் சொல்லி வீணாக ஒரு கல்யாணத்தையே நிப்பாட்டிட்டியே, இதனால் உனக்கு என்ன லாபம், ஒரு பொண்ணை கண்ணீர் சிந்த வச்சிட்டியேன்னு சொல்லிட்டு கண்ணீரோட, ஐயோ ஆண்டவரே நான் என் பிள்ளைய சரியாக வளர்க்கலையே, என்னைய மன்னிச்சிரும் அப்பான்னு சொல்லி அழுதாங்க. அப்போ வீட்டு ஓனர் வந்தார். வந்தனா அம்மா கிட்ட, அம்மா நம்ம வீட்டு ஓனர் வந்திருக்காருன்னு சொன்னான். அம்மா அவரை பார்த்து, வாங்க சார் உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அதுக்கு அவர், நான் உள்ளே வந்து உட்காந்து பேச வரலை, நீங்கள் உடனே இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு போயிருங்க, அதை சொல்லத்தான் வந்தேன்னு கராராக சொன்னார். வந்தனா அம்மாவுக்கு திக்குன்னு ஆயிட்டுது. இப்படி திடீர்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கே போவோம்னு பரிதாபமாக கேட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் கொடுத்த அட்வான்ஸ் இந்தாங்க எடுத்துக்கோங்க, இந்த மாத கடைசியில் காலி பண்ணிவிட்டு போயிருங்கன்னு கண்டிப்பாக சொன்னார் ஓனர். கொஞ்சம் டைம் கொடுங்க சார்னு அம்மா கெஞ்சினாங்க. அதுக்கு ஓனர், உங்கள் பொண்ணு செஞ்ச காரியத்துக்கு இன்னொருத்தேனா இப்படி நின்று பேசிக்கிட்டு இருந்திருக்க மாட்டான், நாங்கிற போய் இப்படி நிதானமாக பேசிக்கிட்டு இருக்கேன், என் பொண்ணுக்கு வந்த நல்ல சம்மந்தத்தை கலைச்சிட்டான், போதுமா உங்கள் சவகாசம், நீங்கள் உடனே வீட்டை காலி பண்ணிவிட்டு போயிருங்கன்னு சொன்னார். அதுக்கு அம்மா, என் வீட்டுக்காரரு வெளியூர் போயிருக்காரு, அவர் வர ஒரு வாரம் ஆகும், அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புறோமேனு சொல்லி கையெடுத்து கும்பிட்டாங்க. ஓனர் கராரா, இன்னைக்கு 27ஆம் தேதி, நீங்கள் 30ஆம் தேதி காலி பண்ணுறீங்க, அவ்வளவு தான், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு திரும்பினார். உடனே அம்மா, இப்படி திடுதுப்புன்னு சொன்னால் எப்படி சார், நாங்கள் நடுத்தருவில் தான் நிற்கணும்னு கண்ணீரோடு சொன்னாங்க.
அதுக்கு ஓனர் இப்படிப்பட்ட பொண்ணை பெற்றதுக்கு நீங்கள் நடுத்தருவில் தான் நிற்கணும்னு சொன்னார். அம்மா ஐயோ இயேசுவேன்னு சொல்லி அழுதாங்க. உடனே ஓனர், அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி என் மனசை மாற்ற முடியாது, உங்கள் பொண்ணு என்னை ரத்த கண்ணீர் சிந்த வச்சுட்டா, அதனால் உங்கள் கண்ணீர் எனக்கு பெருசாக தெரியலை, நான் சொன்னதை மறந்துடாதீங்க, இன்னும் ரெண்டு நாளில் வீட்டு சாவி என் கைக்கு வரணும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அம்மா வந்தனாவை பார்த்து, பாத்தியா வந்தனா, நீ கோல் சொன்னதுனால நமக்கு வந்த கஷ்டத்தை பார்த்தியான்னு கேட்டாங்க. வந்தனா அழுதா, இப்போ அழுது என்ன பிரயோஜனம், பொண்ணோட கண்ணீர் பொல்லாதது, அது நம்மளை சும்மா விடாதுன்னு சொன்னேன், அப்படியே நடந்துட்டுது பாத்தியா, நாம் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை நாம் அனுபவிச்சு தானே தீரணும்னு சொல்லிட்டு அம்மாவும் அழுதாங்க. வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நாம் ஒரு பிரச்சனையை பார்த்தோம். புறம் பேசுகிறதுனால என்னென்ன பிரச்சனையெல்லாம் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம். நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனால் அது உண்மை. பொதுவாக ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்ப புறம் பேசுகிறாங்க. தேர் மேபி எக்ஸப்ஷன்ஸ், பட் ஜென்ரல் ரூல் இது தான். ஏன் இப்படி புறம் பேசுகிறாங்க? நல்லா ஜூசி காசிப்பாக இருக்குது இல்லையா? சும்மா சில பேர் வீடு வீடாக போய் பேசிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்கள பற்றி. அது கேட்குறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது, பேசுகிறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. சில பேர் வீட்டில் இருந்துக்கிட்டே ஃபோன் எடுத்துகிட்டு, ஆ சொல்லுடி இன்றைக்கி என்ன நியூஸு, அவளை பற்றி சொல், இவளை பற்றி சொல், அப்போது சொல்கிறவங்களும் காது மூக்கு கண்ணெல்லாம் வச்சு சொல்கிறப்ப கேட்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஆனால் இது எவ்வளவு தப்பு தெரியுமா? இதனால் எவ்வளவு கஷ்டம் வந்தது அப்படின்னு பார்த்தோம். சரி, இதை ஏன் நம்ம இப்படி பேசுகிறோம், இது பேசுகிறதுனால என்ன கெடுதி வருது, இது பேசாமல் தடுக்கிறதுக்கு நாம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் ஜூலியட் ஜான் வந்திருக்கிறாங்க. வணக்கம். எங்கள் ஸ்டுடியோவுக்கு நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. எனக்கு கூட இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. லவுட் ஸ்பீக்கர் அப்படின்னு ஒரு ஸ்டில் ட்ராமாவை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெண்களுக்கான அது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி தான், நல்ல பிரோஜனமாக இருக்குது எல்லாருக்குமே. சரி, இப்போ இதில் வந்து மூன்று மாணவிகளை நம்ம பார்த்தோம், வந்தனா, நிம்மி, அப்புறம் வினோலியா, இந்த மூணு பேரையும் பார்த்தோம். இந்த மூணு பேரை பற்றி இதில் யார் எப்படிப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது இந்த மூணு மாணவிகளும் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம வெளியே சொல்லணும்னு நினச்சோன்னு சொன்னால், இந்த மூணு மாணவிகளாகிய லவுட் ஸ்பீக்கர்கிட்ட சொன்னாலே போதும், வெளியே போயிடும், எல்லார்ட்டையும் போயிடும். அதுவும் இல்லாதது பொல்லாதது என்ன பண்ணிடுறாங்க, இவங்க சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம இந்த லவுட் ஸ்பீக்கர்ஸை பார்த்தோன்னா அவங்களுடைய கேரக்டர்ஸில் கோல் சொல்கிற ஒரு பழக்கம் இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுது கோல்காரனுடைய வார்த்தைகள் வந்து உள்ளத்திற்குள்ளே தைக்கும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, விறகு இல்லாமல் நெருப்பு ஆவியும், கோல்காரன் இல்லாத இடத்துல வந்து சண்டை அடங்கும். அப்போ கோல் சொல்கிறவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து சண்டையே இருக்காது அப்படின்னு சொல்லி வேதத்தில் அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கொருத்தர் விரோதமாக பேசுகிறாங்க. இந்த மாணவிகள் மூன்று பேர் இருக்கிற இடத்துல அங்கே இரு ஸ்பாட்டில் இல்லாத ஒரு நபரை குறித்து பேசுகிறாலே ஒருவருக்கொருவர் விரோதமாக பேசாதிருங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறாங்க. நம்மளை பற்றி பேசினா ஒன்றும் இல்லை, ஆனால் நான்காவது ஒரு நபரை குறித்து இவங்க மூன்று பேரும் பேசியிருக்கிறாங்க. இதிலேருந்து இவங்க தெரிஞ்சு ஒரு தகரடப்பை மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, கொட்டடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் விரும்புகல. நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரத்தில் அந்த பத்தாவது வசனம் பதினோராவது வசனம்லாம் பார்க்கும்போது அவர் ஆறு காரியங்களை வெறுக்கிறார், ஏழும் அவருக்கு அருவறுப்பானவைகள். அதிலெல்லாம் இந்த விரோதங்கள், பகை, பொறாமை, பெருமை, இது எல்லாத்தையும் அவர் அருவறுக்கிறதா என்ன பண்ணியிருக்கிறாங்க, அருமையாக வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்லை, விரோதமும் இவங்களுக்குள்ள காணப்படுது. பகை வந்து விரோதத்தை எழுப்போம், அன்போ சகல பாவத்தையும் மூடும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இவங்களுக்குள்ள அந்த மாணவிகளுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் பகை தான் காணப்பட்டுச்சு, அன்பு இல்லை ஒருத்தருக்குள்ளேயும். அன்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து ஒருத்தருக்கொருத்தர் இல்லாதது பொல்லாததுலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒருத்தருக்கொருத்தர் இல்லாததுலாம் இல்லாத ஒரு நபரை பற்றி இங்கே ஒரு பெரிய ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனால் வசனம் வந்து என்ன சொல்லுதுன்னா, அன்பு சகல பாவத்தையும் மூடும், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். ஆனால் இங்கே வந்தனாவுடைய பார்த்தோன்னா
அனுக்கு வந்து இந்த மாப்பிள்ளை வீட்டார் வந்து நின்று போயிடுறது வந்து அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அநியாயத்தில் யார் சந்தோஷப்படுறா? இந்த அனு சந்தோஷப்படுறா. நிற்கிறது காரணமும் அவளாக தான் இருக்குது. பாருங்கள், அவளால் ஒரு பெரிய இந்த அந்த அவளுடைய அந்த மாணவிக்கு ஒரு பெரிய இழப்பு காணப்படுது. அவளுடைய கண்ணீர் இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு காரணம் யார்? அனு தான். அதனால வந்தனா இவங்களுக்கு அன்புங்கிறது வந்து இல்லாமலே போயிடுச்சு. அது மாத்திரம் இல்லை, அந்த வந்தனாவுக்கு பெருமை அதிகம். எங்கள் அப்பா யாரு, எங்கள் குடும்பம் என்ன, எங்கள் அப்பா எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எங்கள் அப்பாட்ட எவ்வளோ பணம் இருக்குது தெரியுமா, நான் ரொம்ப அவளோட பெரிய பணக்காரி, இந்த மாதிரிலாம் அவள் வந்து பெருமையாக பேசுகிறா. பெருமைப்படுறவங்களுக்கு வந்து ஆண்டவர் எதிர்த்து, பெருமை கொள்கிறவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் பெருமை கொள்கிறதெல்லாம் ஒரு குணமே நல்ல குணம் இல்லை. சரி, இந்த பிள்ளைங்க எப்படி ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேசிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் எதிர்த்து பேசிக்கிட்டும் விரோதத்தை வளர்த்துக்கிட்டும் இருக்கிறாங்க இல்லையா? இது வந்து தவறுன்னு எல்லாருக்குமே நமக்கு தெரியுது. அது எதனால் இந்த மாதிரி குவாலிட்டிஸ் நமக்கு வருது? ரூட் காஸ் என்னன்னு கேட்குறேன் நான். அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸு, அவளை விட நான் அழகு, அவளை விட நான் பணக்காரியாக இருக்கணும், அவளை காட்டில நான் மேன்மையானவ தான், அந்த மாதிரி ஒரு ஒரு அவங்களுக்குள்ள நம்ம தான் அவளோட பெரியவா அப்படிங்கிற ஒரு நினைக்கிறாங்க இவங்களுக்குள்ள. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இவ அவளை விட அழகா இருக்கிறா. யாரு? அனு. அனு அழகா இருக்கா, பணக்காரியா இருக்கா? ஸோ நம்ம இல்லைங்கிறதுனால அந்த காம்ப்ளெக்ஸ் வருது. வந்தனாக்கு நம்ம அழகா இல்லையே, நம்ம பணக்காரங்களா, அதனால இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்றேன். அவளை பத்தி குறையா? அந்த மாதிரி வேலை வந்து அவங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னு சொன்ன, ஆமாம், ஒர்க்கில் பிஸியாக இருந்தால் அவங்க வந்து மற்ற காரியத்தை குறித்து பேச வேண்டிய தேவையும் இருக்காது. இவங்க சும்மா இருக்கிறனால அடுத்தவங்களை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் பேசக்கூடிய ஸோ சும்மா இருக்காமல் அடுத்தவங்களை பற்றி பேசுவோம். டைட்டாக இருந்தாலும் நமக்கு திங்க் பண்ணவே, அடுத்தவங்களை பற்றி திங்க் பண்ணவே நமக்கு நேரம் இல்லை இல்லையா? ஆமாம். ஸோ நீங்கள் என்ன சொன்னீங்க, பொறாமையினால இது நடக்குது. ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதை ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி காமிச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து அவங்க வந்து சோம்பி இருக்கிறாங்க. ஆமாம், சொன்ன மாதிரி வா, படிக்கிறதுக்கு எவ்வளவோ ஒரு விஷயங்கள் இருக்குது. ஒரு அசைன்மெண்ட் இருக்கும், செமினார் இருக்கும், படிக்கணும், டெஸ்ட் வரும், ஆனால் அது எதுவுமே வா சரியாக படிக்கலாம் தோணுது, சும்மா இருக்கிற ரொம்ப நேரம், அதனால் தேவையில்லாததெல்லாம் யோசிக்கக்கூடிய கொஞ்சம் இது வருது அவளுக்கு. ஆமாம் ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க. சரி, இப்போ இதில் வந்து அவங்க அம்மாவோட பங்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அம்மா, வந்தனாவுடைய அம்மா, வந்தன அம்மா வந்து வீட்டு நிலைமை வந்து வெளியே தெரியாமல் அவளை வளர்த்துட்டாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பெண் அம்மா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன வயசுலேயே வீட்டு நிலைமையை வந்து பிள்ளைக்கு புரிய வச்சுருந்துருக்கணும். இவளுக்கு இப்போ தான் வந்தனாவுக்கு வீட்டு நிலைமை வெளியே தெரியுது. அதனால் அவங்க அம்மா மேலே தப்பு தான். சின்ன வயசில் வளரும் போதே வீட்டு சூழ்நிலையை வந்து சொல்லி வளர்த்துருந்தாங்கன்னா அவள் இப்போ இவ்வளோ பெருமை பெற்றிருக்க மாட்டாள். தேவையில்லாததெல்லாம் நினச்சி ரொம்ப ஹை லெவலில் திங்க் பண்ண வேண்டிய தேவை மாட்டாள். ஈஸியாக சொல்கிறோம், 2000 தானே, கூட இன்னொரு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பண கஷ்டம் அவளுக்கு ரொம்ப தெரியல, அதனால் நம்ம பிள்ளைகிட்ட அதெல்லாம் சொல்லி வளர்க்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் அவள் வந்து என்னால் அவள் கல்யாணம் நின்றுட்டுன்னு சொல்கிறப்ப அவங்க அம்மா அவளை திட்டுறாங்க இல்லையா? ஆமாம். அப்போ ஃபீல் பண்ணுறா, அழுறா. யார்? அனு அழுது, அந்த வந்தனா அழுதா. அவங்க இப்படி ஒரு வீட்டை காலி, அவங்க ராடி அந்த அனுவுடைய அப்பா வந்து வீட்டை உடனே காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படி ஃபீல் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ அம்மா சொன்னாங்கம்மா, ஒரு பெண் வடிக்கிற கண்ணீர் அதோடைய பாவம் நம்மளை சும்மா விடாதுல்லாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடைசி செய்தி, அம்மா முதல்லே சின்ன வயசுலேயே அவளுக்கு வந்து வீட்டு நிலைமையை புரிய வச்சு வளர்த்துருந்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த இடத்துல வந்து இப்படி இல்லாதி பொல்லாதையும் சொல்லியிருக்க சான்ஸ் வந்திருக்காது. அதாவது மரியாள் வந்து அதை நம்ம கூட நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து இன்லாஸை பற்றிலாம் நம்ம என்ன பண்ணுறோம், குறை சொல்கிறோம் அடுத்தவங்ககிட்ட, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட, உறவினர்கிட்டலாம் என்ன பண்ணுறோம், தேவையில்லாத ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும், அதை பெருசுப்படுத்தி என்ன பண்ணிடுறோம், வெளியே சொல்லிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. அதை நம்ம வந்து நம்ம வந்து அப்படி ஆண்டவருடைய பிள்ளைங்க அதெல்லாம் மறந்து போயிடணும். நம்ம குடும்பம் இல்லை, நம்ம அண்ணன் ஒய்ஃபு, நம்ம தம்பி ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு, வேதத்தில் நம்ம மரியாதை பார்த்தோன்னு சொன்னால் அவன் நிறைய சங்கதிகள் எல்லாம் இருதயத்தில் என்ன பண்ணாங்க, வைத்து வைத்திருந்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அந்த லூக்காவில். அப்போ அவங்கெல்லாம் ஒரு பெண் தான், அவங்க தேவையில்லாதெல்லாம் யோசிக்கலை. அவங்க அப்படியே அவங்க அதை பேசிக்கிட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் ஜீசஸ் அவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் அதை அப்படியே நிறைய சம்பவத்தை பார்க்குறாங்க. இருதயத்தில்
பெண்கள் அப்படியே வைத்து வைத்திருந்ததை நம்ம பார்க்குறோம். நாமளும் பெண்களாகிய நாமளும் சில காரியங்களை உடனே டாம் டீம் வெடிச்சிடாதபடி யோசித்து நிதானமாக நம்ம இது பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மரியாதை போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம யோசிச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்ணோம் எல்லாத்தையும் சொல்லலாம். கரெக்டு. இன்னொன்று பெண்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், நான் அந்த நியூஸை ஃபர்ஸ்ட்டு சொல்லிடணும். இப்போ அனு என்ன சொல்கிறான், அவளுக்கு கல்யாணம் ஒழுங்காக இருக்குது, அதை அவட்ட சொல்லாதான் சொல்லிட்டு இவா சொல்கிறான், அவட்ட சொல்லாதான் சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா அவட்டே போய் இவா சொல்கிறான். ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னு நினச்சா, நம்ம அந்த நியூஸை ஃபர்ஸ்ட்டு சொல்லிடணும். ஏன்னா நான் அந்த ஐ ஷுட் பி த பேரர் ஆஃப் த நியூஸ். அதாவது அது போல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும். அப்படிதான் அது ஒரு அந்த பிள்ளைங்க மாணவிகள் நான் இருக்கிறனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சீரியஸ்னஸ் தெரியல அவங்களுக்கு. ஆமாம், அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்ட்ஸை பார்த்தாலும் நீங்கள் ரொம்ப சிரிப்பாக இருக்கும். ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் டு ஃபார்வேர்ட் இட், அப்போ உடனே ஃபார்வேர்ட், உடனே ஃபார்வேர்ட், அந்த ஒரு ஃபீலிங் நமக்கு, நம்ம அதை சொல்லிடணும், நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிடணும் இந்த நியூஸை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒரு நியூஸ்னால் கூட பரவாயில்ல, ஆனால் இதே அடுத்தவங்களை பற்றின ஒரு நியூஸ் அப்படிங்கிறப்ப இன்னும் கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு இருக்குது. இதை வந்து நம்ம முளையிலேயே கிள்ளி எறியணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும், இந்த மாதிரி கோல் சொல்லாமல் இருக்கிறதுக்கு பிள்ளைகளை வந்து தாய் தகப்பனாகிய பெற்றோர் எப்படி வளர்க்கணும். பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சில அதாவது நம்ம மூன்று டபர் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், அது நம்ம பேச்சு வந்து நல்லா சுவாரஸ்யமாக போயிட்டே இருக்கும். திடீர்னு யாராச்சும் ஒருத்தங்க இல்லாத ஒரு டபரை குறித்து அந்த இடத்துல நம்ம பிள்ளை தப்பாக பேசும்போது நம்ம பிள்ளை அந்த இடத்துல ஒரு அப்பா அம்மா வந்து கண்டிக்க தான் செய்யணும். அதை நம்ம தட்டி கொடுத்துட்டு போயிடக்கூடாது, அது வந்து ரொம்ப முக்கியம். அப்போனா அந்த விரோதங்கள்லாம் என்ன பண்ணும், அப்படியே மறைஞ்சு போயிடும். அது மாத்திரம் இல்லை, நம்ம வந்து பிள்ளைங்களை வந்து எப்போதுமே அவங்க ஒர்க்கில் ஒர்க் வேலை செய்கிறத ஷெடியூலை வந்து ரொம்ப டைட்டாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், சும்மா இல்லாமல் எப்போதுமே வேலை பிஸியாக தன்னை ஆக்கிக்கிட்டாங்க அப்படின்னாலேயே தேவையில்லாத சிந்தனைகள்லேருந்து அவங்களை என்ன பண்ணலாம், பாதுகாக்கலாம். ஆமாம், சின்ன வயசுலேயே அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது தவறு, அது ஒரு பாவம் அப்படிங்கிற மாதிரியே நம்ம சொல்லி வளர்க்கலாம். நல்லா சொல்லுவாங்க வந்து மேன்மக்கள் வந்து ஐடியாஸை பற்றி பேசுவாங்களாம், சராசரி மக்கள் தங்களை பற்றி பேசுவாங்களாம், ஆனால் கீழான மக்கள் அடுத்தவங்களை பற்றி பேசுவாங்களாம். இதை நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லி வளர்க்குறோம் அப்படின்னா, நீ இப்படி கீழான மக்களாகிடக்கூடாது, நீ மேலான மக்களாகணும், நல்ல ஒரு பிரின்சிபல், நல்ல குறிக்கோள், அந்த மாதிரி என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஐடியாஸு, பெரிய பெரிய விஷயங்களை பற்றியே நீ பேசு, அப்போ தான் நீ வந்து மேன் மக்கள் நிகழலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி, சின்ன வயசில் பிள்ளைகள் சொல்கிறப்ப நம்ம என்ன சொன்னாலும் பிள்ளைங்க கேட்பாங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மாவும் தான் ஹீரோ ஹீரோயின் இல்லையா. ஆனால் அந்த நேரத்தை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் நம்ம பேச்ச கேட்காது. அதனால் அந்த சின்ன வயசில் இந்த கோல் சொல்கிற புத்தி நமக்கு இருக்கவே கூடாது அடுத்தவங்கள பற்றி அப்படி சொல்லி நம்ம வளர்க்கலாம் நான் நினைக்கிறேன். சரி, மிஸ்ஸஸ் ஜூலியட் ஜான், நீங்கள் உங்கள் டைமை கொடுத்து எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து எங்கள் நேயர்களுக்கு நீங்கள் சொன்ன குறிப்புகள் எல்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. நன்றி, வணக்கம். மிஸ்ஸஸ் ஜூலியட் பைபிள் வசனத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தாங்க. எதனால் எல்லோரும் கோல் சொல்கிறோம் அல்லது குறை சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம். பொறாமையினால் நம்ம வந்து மற்றவங்கள பற்றி குறை சொல்கிறோம், கோல் சொல்கிறோம், அல்லது வந்து சோம்பி இருக்கிறோம், டைம் நிறையா இருக்குது, அடுத்தவங்களை பற்றி பேசுகிறோம், அல்லது ஒரு ஜூசி காசிப் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அல்லது நான் அந்த நியூஸை ஃபர்ஸ்ட்டு சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்கு இருக்குது, அல்லது ஒரு காம்ப்ளெக்ஸ், அவங்க நம்மளோட நல்லா இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள வந்து மாடர்ன் ட்ரெஸ் போட விடமாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட ஆசை தான் மனசுக்குள்ளே, ஆனால் போட விடமாட்டாங்கன்னு விட்டுருவாங்க. ஆனால் இன்னொருத்தங்க மாடர்ன் ட்ரெஸ்ஸை பார்த்து இவங்க கமெண்ட்ஸ் அடிச்சுட்டே இருப்பாங்க, அசிங்கமாக பேசுவாங்க அவங்கள. அது ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு அது போட முடியலை, அவங்க போடுறாங்க. ஸோ தன்னுடைய முடியாமையை, தன்னுடைய இயலாமையை அவங்களுக்கு கிண்டல் அடிக்கிறதுக்கு மூலமாக அவங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு சீப் ப்ளஷர் அவங்க எடுக்கிறாங்க. இல்லை, இப்படி தான் நிறைய விஷயங்கள், நம்மளால் செய்ய முடியாததை அடுத்தவங்க செய்யும் பொழுது நமக்கு அவங்க மேலே ஒரு பொறாமை வருது. அப்போ அந்த பொறாமையில் அவங்கள மட்டம் தட்டி அந்த பொறாமையை நம்ம வந்து வேறு விதமாக வெளிப்படுத்துகிறோம். சரி, நான் வந்து இப்போ வந்து புறம் பேசுதல், குறை சொல்லுதல், கோல் சொல்லுதல் அப்படிங்கிற நிறைய வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கோல் சொல்கிறதுக்கும் குறை சொல்கிறதுக்கும் ஸ்லைட் வித்தியாசம் தான், ரெண்டுமே மோசம் தான். கோல் சொல்கிறது அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டுருக்குது, அவன் அப்படி பண்ணிட்டா, அந்த நிகழ்ச்சியில் அவன் அப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது மூணாவது நபர்கிட்ட நம்ம அதை போய் சொல்கிறோம். குறை சொல்கிறதுனா கேரக்டரை நம்ம அசாசினேட் பண்ணுறோம், அவன் கேரக்டர் இப்படி மோசம் அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்கிறோம். ஆக இந்த ரெண்டுமே மோசம் தான். நம்ம இதை வந்து ரெண்டையுமே நம்ம வந்து என்கரேஜ் பண்ணவே கூடாது. நீதிமொழிகள் 10:18 அதன் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். புறங்கூறுகிறவன் மதிகேடன்,
அப்போது ஒருத்தன் வந்து புறம் கூறுறான் அப்படின்னாலே அவங்க வந்து ஃபூலிஷ் அப்படின்னு நம்ம நினச்சிடலாம். அப்போ அதுலேருந்தே நான் வந்து ஃபூலிஷ்னு மற்றவங்க நினைக்கக்கூடாதுன்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம புறம் கூறவே கூடாது. அடுத்தது பாருங்களேன், எபேசியர் 4:29, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இது வந்து ஆங்கிலத்தில் வந்து இந்த கெட்ட வார்த்தைக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்னா, லெட் நாட் அன்ஹோல்சம் வேர்ட்ஸ் கம் அவுட் ஆஃப் யுவர் மவுத் அப்படின்னு பண்ணிருக்கு. அன்ஹோல்சம் வேர்ட்ஸ், ஹோல்சம் வேர்ட்ஸ் அப்படின்னா பிரயோஜனமானது, பூரணமான வார்த்தைகள் தான் நம்ம வந்து பேசணும். அன்ஹோல்சம் அப்படின்னா பிரயோஜனம் இல்லாத வீணான அலப்புகிற வார்த்தைகள், அதை நம்ம வந்து பேசவே கூடாது. அது மட்டும் இல்லை, யாக்கோபு 4:11 ரொம்ப திடமாக ஆணித்தரமாக இதை பற்றி சொல்லியிருக்காங்க. யாக்கோபு 4:11, சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். பார்த்தீங்களா, நியாயப்பிரமாணத்தையே நம்ம வந்து என்ன செய்கிறோம், குற்றப்படுத்துகிறோம் அப்படின்னா பாருங்களேன், அது எவ்வளவு பெரிய பாவம். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறோம் அப்படின்னா தேவனை குற்றப்படுத்துகிறோம், அது தேவ தூஷணத்துக்கு சமானம். அப்போ இந்த கொலை கொள்ளை அதெல்லாம் விட பெரிய பாவம். நம்ம ஈஸியாக நினச்சிக்கிறோம், அடுத்தவங்களை பற்றி தானே நம்ம பேசுகிறோம், அதில் என்ன இருக்குது, இது நமக்கு ஒரு பாஸ்ட் டைம் மாதிரி நிறைய பேர் இருக்குது. இல்லை, இது வந்து கொலை கொள்ளை களவு இந்த மாதிரி பாவங்களெல்லாம் விட பெரிய பாவம். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான் அப்படின்னு போட்டிருக்குது. இன்னொன்று, மற்றவனை குற்றப்படுத்துகிற நீ யார், நம்மகிட்ட தப்பே இல்லையா, அவங்க இப்படி தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எப்படி நம்மகிட்ட வந்து அதுக்குரிய அருகதையே நமக்கு இல்லையே. அதனால் நம்ம வந்து அடுத்தவங்கள கேரக்டரை, அது சொல்லுவாங்க அசாசினேட்டிங் த கேரக்டர்மாங்க, கொலை பண்ணுறது கேரக்டரை, அது ரொம்ப மோசம். அது வந்து அடுத்தவங்களை குற்றப்படுத்துவதற்கு நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க, நம்ம யார். அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி தாய் தகப்பனாகிய நாம் பிள்ளைகளை சின்ன வயசுலேயே கண்டித்து வளர்க்கணும். யாரையாவது அடுத்தவங்களை வந்து பிள்ளைங்க வந்து கிண்டல் அடித்து பேசுகிறப்ப நம்ம பாராட்டி, பரவாயில்லையே என் பிள்ளை நல்லா பேசுகிறானே, நல்லா அனலைஸ் பண்ணியிருக்கானே, நல்லா அவன் ஸ்டடி பண்ணுறான கேரக்டரை அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைகள் பின்காலத்தில் வந்தனா மாதிரி தான் வருவாங்க. இல்லை, அந்த பிள்ளைங்க யாரை பற்றியாவது ஒரு சின்ன குறை சொன்னாலும் உடனே திட்டணும், அல்லது அப்படியே சுண்டி விடணும் உதட்டில், இந்த மாதிரி பேசக்கூடாது, பெரியவங்களை இப்படி பேசக்கூடாது, அடுத்தவங்களை இப்படி பேசக்கூடாது, அது எவ்வளவு பெரிய பாவம் அப்படின்னு நாம் சொல்லணும். அப்போ தான் நம்ம பிள்ளைகள் வந்து நல்ல வழியில் நல்ல ஒழுக்கத்தில் வாழ்வாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சொல்கிறத பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க, நம்ம செய்கிறத தான் பார்ப்பாங்க. நாம் எப்படி இருக்கிறோம், நம்ம கணவன் மனைவியாக உட்காந்துட்டு அடுத்தவங்கள குறை சொல்லி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோமா, யோசிச்சு பார்ப்போம். மற்றவங்களோட குறைகளை நம்ம பிள்ளைகள் முன்னாலேயோ கணவன் முன்னாலேயோ உட்காந்து நம்ம பேசவே கூடாது, அது ரொம்ப தவறு. அதனால் நம்ம ஜாக்கிரதையுள்ளவங்களாக இருக்கணும். அடுத்த ஜெனரேஷனை நாம் வந்து ஒரு நல்ல ஜெனரேஷனாக கொண்டு வரணும். அப்போ தான் இந்த நல்ல சமுதாயத்தை நம்மளால் உருவாக்க முடியும். அதனால் இப்போ இந்த புறங்கூறுதல், குறை கூறுதல், அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது எல்லாமே தவறு. அடுத்த ஜெனரேஷன் அது இல்லாமல் வளரணும் அப்படின்னா அதோட பொறுப்பு நம்ம கையில் தான் இருக்குது. நல்ல பக்தியுள்ள பிள்ளைகளை நம்ம வளர்ப்போம், நல்லொழுக்கங்களை சொல்லி வளர்ப்போம், அதே மாதிரி நாமும் நல்லொழுக்கங்களை ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல ரோல் மாடலாக இருப்போம். அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம அடுத்தவங்களை பற்றி அவங்க இல்லாத நேரம் புறம் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல பாடத்தை நம்ம படிச்சுக்கிட்டோம். பொதுவாகவே பெண்களாகிய நமக்கு ஆண்களை விட புறம் பேசுகிற குணம் அதிகமாக இருக்கும், அதை நம்ம விட்டுருவோம்.